பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பஞ்சாபில் அவமதித்த காங்கிரஸ் அரசை கண்டித்து வண்ணாரப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாபில் 42,750 கோடி மதிப்பிலான நலத்திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக சென்றபோது வழிமறித்து தடுத்து நிறுத்தி அவமதிப்பு செய்த பஞ்சாப் காங்கிரஸ் அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணி சார்பில் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பட்டியல் அணி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பஞ்சாப் மாநிலத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சுமார் 42,750 கோடி ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக பஞ்சாப் மாநிலம் சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போக விடாமல் தடுத்து அந்த பாலத்திலேயே தடுத்து வைத்த பஞ்சாப் அரசு, அதுக்கு உறுதுணையாக இருந்தது பஞ்சாப் அரசு. இன்னைக்கு அது தடுத்தது யார் யாருங்கிறது இன்னும் பட்டியல் அவங்க விசாரணையில் இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஐயப்பாடு என்ன அப்படின்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகள் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. வரக்கூடிய இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பஞ்சாப் அரசாங்கம் இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு கடைசியான ஒரு யாத்திரை தான். இந்த பீரியடு கடைசி பீரியடு. பஞ்சாப்ல இனிமேல் காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு மோசமான வேலையை பண்ணியிருக்காங்க. ஒரு பாரத பிரதமரையே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, அதுக்கு உறுதுணை போகுது அப்படின்னா, அந்த அரசாங்கத்தை பத்தி நீங்க நினைச்சு எப்படி அரசாங்கம் பார்த்துக்கோங்க. பாரத பிரதமர் எல்லாருக்கும் பொதுவான பிரதமர். இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க செஞ்சாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கையில கூட காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில் அவங்களாலே அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டார். அவங்க சீக்கிரங்களே குட்டு சுட்டு கொல்லப்பட்டார். அப்படி உள்ள சரித்திரம் வாய்ந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அவங்க இப்படி தீவிரவாதத்துக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னைக்கு அதில் இருக்கிற சித்து காங்கிரஸில் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அவர் சேர்ந்து. அவருக்கு முதலமைச்சராக ஆகணும்னு கனவு இருந்தது, அதெல்லாம் நடக்கலாங்க. அவரை கொண்டு வந்தது ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்திக்கு யார் இந்த திட்டங்கள்லாம் தீர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. பெரிய ஒரு ஐயப்பாடு. அந்த ராகுல் காந்தி கொடுத்த ஒரு ப்ராஜெக்டில் சித்து விளையாடுறாரு. அதனால அவருக்கு ஒருவேளை ரெண்டு ஒருக்கல்ல ரெண்டு மாங்க அந்த மாதிரி அது இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு எதிராகவே இது திரும்பும் அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்லை அவரை எடுத்துட்டு நம்மளை முதலமைச்சராக போட்டுருவாங்கன்னு கூட நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது ஒரு தேச விரோத செயல் மாதிரி தான் நடக்குது அங்கே பஞ்சாப்ல. இது ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடியது, வரவேற்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதே போல் இன்னைக்கு அதில் முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு முன்னாள் முதல்வர் அமரிந்தர் சிங், அவர் வந்து கேப்டன். அவரு இன்னைக்கு காங்கிரஸ் விட்டு விலகிட்டாரு. விலகிட்டாருன்னா காரணம் இதுவா கூட இருக்கலாம். இது இன்னைக்கு எல்லாமே இது ஐயப்பாடு தான். இந்த மாதிரி தேசத்துக்கு விரோதமான செயல்கள்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸ் செய்ய சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு கேப்டனாக இருந்ததுனால அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. அதனால கூட அவர் அந்த கட்சி விட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கட்சி விட்டு போய் தனி கட்சி தொடங்கியிருக்காரு. அந்த கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் வருது. வரக்கூடிய எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சியும் அவரோட அமரிந்தர் சிங்கோட கட்சியும் சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சு நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு பஞ்சாப்ல. அதெல்லாம் பிடிக்காம தான் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயல்லாம் அந்த பஞ்சாப் அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. இதை கண்டித்து நாங்கள் இன்னைக்கு பட்டியலணி சார்பாக, மாநிலம் முழுக்கும் பட்டியலணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பட்டியலணி சார்பாக அந்த பட்டியலணியோட மாவட்ட தலைவர் தம்பி வைரமுத்து தலைமையில் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாரம்